வணக்கம். லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ அப்படிங்கிற சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சொல்ல மறந்த கதை, அதாவது கரிகாலனுக்கு அதுக்கப்புறம் வந்தவங்க யாரு அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம். ஸோ கரிகாலர் அரசரை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு ஜீனியஸ், அவர் ஒரு இன்ஜினியர், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ரொம்ப அழகா மக்களை வந்து பாத்துக்கிட்டாரு, மக்களுக்காக தேவையானதெல்லாம் செஞ்சாருன்னு தெரியும். ஸோ அவருக்கு அடுத்து யார் வந்தா சோழ சிம்மாசனத்தில், கரிகாலருக்கு அடுத்து யார் உட்கார்ந்தா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஸோ அப்படி யார் உட்கார்ந்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நலங்கிள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாராக இருக்கும் அப்படின்னா, கரிகாலருடைய மகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கூற்றுக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இதே காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெடுங்கிள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நலங்கிள்ளி அப்படிங்கிறவர் வந்து கரிகாலருடைய மகன் அப்படின்னும், ஸோ நெடுங்கிள்ளியை பற்றின வரலாறுகள் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தான் வந்து புத்தகங்கள்லாம் சொல்லுது. கிள்ளி அப்படிங்கிறவர் கரிகாலருக்கு சலச்சவர் கிடையாது. ஸோ இவருமே வந்து மக்களுடைய நலனை முக்கியமாக எடுத்து எல்லாமே பண்ணக்கூடியவர். அதுக்கப்புறம் இவரோட மாரல் வேல்யூஸ்லாம் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும். கரிகாலரோட இவருக்கு மாரல் வேல்யூஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மகாபாரதத்தெலாம் பார்த்துருப்பீங்க, கர்ணன் துரியோதனன் இவங்க நட்பு, அதுக்கப்புறம் கர்ணனுக்கு வந்து துரியோதனன் வந்து ஒரு அரசாங்கத்தை கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மகாபாரத கதையிலேருந்து. ஆனால் இதே மாதிரி நம்ம இதில் ஒன்று நடந்திருக்கு, என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுதான் நலங்கிள்ளியோட வரலாறு. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்குன்னு ஒரு மாரல் வேல்யூ என்னென்னா, நீ நட்போடு வந்தேன்னா என்னுடைய சாம்ராஜ்யம் எவ்வளோ தொன்மையாக இருக்கட்டும், எவ்வளோ பழமையாக இருக்கட்டும், எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், நான் உனக்கு கொடுத்துருவேன். ஆனால் இதுவே நீ எதிரியாக நினச்சி எதிர்த்து வந்த அப்படின்னா, உன்னை இந்த மண்டே இருக்க விட மாட்டேன்டா அப்படிங்கிறது தான் நலங்கிள்ளியோட ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கோட் மாதிரின்னு கூட சொல்லிடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவருடைய வாழ்க்கையே ஓடிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அப்படி பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, நலங்கிள்ளி வந்து நெடுங்கிள்ளியோட நண்பர் அப்படிங்கிற மாதிரியும், ஸோ அதனால வந்து நெடுங்கிள்ளிக்கு வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தான் தெரியுது. ஆனால் போக போக என்ன தெரிய வருது அப்படின்னா, அதாவது கரிகாலருக்கு வந்து ஒரு தங்கை இருந்தாங்க. அதாவது அவங்களுடைய சொந்த தங்கை கிடையாது, அவருடைய வளர்ப்பு தங்கைன்னு கூட சொல்லலாம். அதாவது அவர் வந்து எடுத்து வளர்த்த ஒரு தங்கை இருந்தாங்க, பூவழகி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய மகன் தான் வந்து நெடுங்கிள்ளி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் கோவூர் கிளார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே சோழ மரபில் வந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சோழ மரபு தெரிஞ்சு போச்சு, யார் பையனா இருந்தப்பா நம்மளுக்கு சோழ அரசனா அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ அப்படி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப நண்பர்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாது அப்படின்னா, நெடுங்கிள்ளியோட சில செயல்கள்லாம் நலங்கிள்ளிக்கு பிடிக்கலை. என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, வேறு நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்ததாகவும், அதாவது சேர பாண்டியன் வந்து ஆக்குப்பை பண்ணுற வரைக்கும் நெடுங்கிள்ளி சும்மா விட்டதாகவும், சேர பாண்டியனோட கை கோர்த்து நலங்கிள்ளியை தோக்கடிக்க பிளான் போடுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நலங்கிள்ளி காதுக்கு வந்து எட்டுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஓலைக்கு பதில் இல்லை, அதுக்கப்புறம் அவரை வந்து கொஞ்சம் மதிக்காத மாதிரியான சில செயல்கள்லாம் நெடுங்கிள்ளி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதுனால, ஒரு நட்பு அப்படிங்கிறதுலேருந்து ஒரு பகைமை அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி உங்களுடைய உறவு. ஸோ அப்படி பகைமை அப்படின்னு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ நெடுங்கிள்ளி சும்மா இருக்க மாட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் சீன்றது சும்மா சும்மா வந்து அவங்களுடைய, அதாவது இவர் வந்து பூம்புகாரில் இருக்காரு நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி வந்து ஆவூரில் இருக்காரு, ஆவூரில் ஒரு கோட்டை இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய எல்லையை மீறி வந்து அவங்க பூம்புகாரை சுற்றி இருக்கிற இவங்கெல்லாம் தொல்லை பண்ணுறது, மக்கள்லாம் தொல்லை பண்ணுறது, இந்த மாதிரி செயல்லாம் இறங்கியிருக்காரு. ஸோ ஒரு மக்களை தொல்லை பண்ணுறது அப்படிங்கிறது அரசனை நேரடியாக யுத்தத்துக்கு கூப்பிடுற மாதிரி. ஸோ யுத்தத்துக்கு தான் கூப்பிட்றாருன்னு நினச்சிட்டு நலங்கிள்ளி கிளம்பி போயிட்டாரு. ஸோ அவர் வந்து சும்மா கிடையாது, கரிகாலருடைய மகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு இருக்கும் மனசுக்குள்ளே. ஸோ மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாஞ்சுக்கிட்டு போய் முன்னாடி நிற்க போகிறது நலங்கிள்ளி தான். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நலங்கிள்ளி நேராக போகிறாரு, நெடுங்கிள்ளி இருக்க கோட்டையை சுற்றி வளைச்சிட்டாரு. ஸோ அதை வந்து ஆவூர் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டையை முழுக்க சுற்றி வளைச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த நெடுங்கிள்ளி வந்து அந்த கோட்டைக்குள்ளேயே இருந்துக்கிட்டாரு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முற்றுகை அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டையை முற்றுகை இடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கோட்டையை முற்றுகை இடுதல் அப்படின்னா என்னென்னா, வெளியே இருந்து அவங்களுக்கு தண்ணி போகாது, சாப்பாடு போகாது, ஆனால் உள்ளே போய் அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க. இது இது இதுதான் வந்து ரொம்ப வந்து ஒரு அட்டாக்லேயே ரொம்ப ஒரு கொடூரமான அட்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உள்ளே இருக்க மக்களும் சரி, அரசனும் சரி, போர் வீரர்களும் சரி, அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் உள்ளே கஷ்டப்பட்டு வறுமையில் வாடுவாங்க. ஸோ அப்படி அந்த வறுமையில் வாடினதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க யுத்தம் செஞ்சாலும் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ ஈஸியாக தோக்கடிச்சிடலாம். இதை தான் வந்து முற்றுகையிடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது நம்ம ஹிஸ்ட்ரியில் நிறையா நடந்திருக்கு, நிறையா கோட்டைகள் வந்து முற்றுகையிட்டுருக்காங்க. பட் இவர் கொஞ்சம் வந்து ஒரு மனசாட்சி உடையவர்
அப்படிங்கிறதுனால தண்ணியை மட்டும் அலோவ் பண்ண மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ரொம்ப நாள் வந்து முற்றுகையிட்டிருக்காரு நலங்கிள்ளி. ஸோ நலங்கிள்ளி முற்றுகையிட்டுறதுனால கோவூர் கிளார் அந்த இடத்துக்கு வராது. ஸோ கோவூர் கிளார் அந்த காலத்தில் புலவர் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கும். எந்த ஒரு அரசனையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு புலவர்களுக்கு மட்டுமே வந்து உரிமை வழங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நெடுங்கிள்ளியை பார்த்து, அதாவது நலங்கிள்ளி சைடு இருந்துட்டு நெடுங்கிள்ளியை பார்த்து, ஒன்று வெளியே வந்து யுத்தம் பண்ணு, அப்படி இல்லையா எங்கேயாச்சும் ஓடி போயிரு, மக்களை போட்டு துன்புறுத்தாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு கோவூர் கிளார். ஸோ கோவூர் கிளாருக்கு அவங்க ரெண்டு அரசர்களுமே வந்து ஒரு மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது ஏன்னா அவர் வந்து குருவாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அது வேற விஷயம். ஸோ கோவூர் கிளார் சொன்னதும் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு நெடுங்கிள்ளிக்கு. ஒருவேளை வந்து உண்மையாயிருமோ, மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியாக கிடைக்கல, தண்ணி மட்டும்தான் கிடைக்குது, அது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, போர் வீரர்கள் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மதில் சுவர் மேலே 24 மணி நேரமும் காவல் காக்கணும். ஏன் அப்படின்னா திடீர்னு எப்பேருந்து வெளியேருந்து உள்ளே வருவாங்கன்னே தெரியாது. ஸோ நெடுங்கிள்ளியோட போர் வீரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ வந்து இதில் பயம் அவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, ஐயையோ நம்மளால் வந்து நலங்கிள்ளியே தோக்கடிக்க முடியாது, ஆனால் இப்போ அவங்க உள்ளே வந்தாங்கன்னா நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, நலங்கிள்ளியோட ஊரான உறையூருக்கு கிளம்பி போயிடுவார். ஸோ அந்த காலத்தில் உறையூர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, திருச்சி வந்து ரொம்ப சின்னது தான். ஸோ உறையூரில் மறைஞ்சிக்கிறதுக்கான இடங்கள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ சும்மா விடுவாரா, மறுபடியும் கிளம்பி போகிறாரு நம்ம அரசர் நலங்கிள்ளி அரசர். மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா போய் வந்து சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அங்கேயும் கோவூர் கிளார் வர்றாரு. கோவூர் கிளார் வந்து நிப்பாட்டுறாரு, நிப்பாட்டுங்க, நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சோழ ரத்தம், இதில் வந்து யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, யார் தோத்தாலுமே தோக்க போகிறது சோழனுடைய ரத்தம் தான் தோக்க போகுது, இதில் ஜெயிக்கிறது தோக்குறது அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, நீங்கள் சேரன் கூடையோ பாண்டியன் கூடையோ சண்டை போடல, நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு உங்கள் ரத்தத்தையே நீங்கள் அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னதும், ஸோ நெடுங்கிள்ளி வந்து வேணாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பை நானே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ராஜ்யத்தையும் நலங்கிள்ளிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு புலவர் அப்படிங்கிறவங்க கூட அந்த காலத்தில் வந்து அவ்வளோ மதிப்பு மரியாதையோடு நடத்தியிருக்காங்க அவ்வளோ பெரிய அரசர்கள். இப்போ வந்து ரிப்போர்ட்டருக்கே மரியாதை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சரி வாங்க அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போயிடலாம். ஸோ இதை பற்றி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பாலிடிக்ஸ் போகிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து நலங்கிள்ளியோட திறமை இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நலங்கிள்ளிக்கு வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஒரு திறமை என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்டாக். ஸோ அவங்க அப்பாவே வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்டாக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கரிகாலர் வந்து எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்டாக்லாம் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இவர் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுறாரு அப்படின்னா, குறைஞ்ச அளவில் தான் நான் சேனையை வச்சுக்குவேன், அதாவது குறைஞ்ச அளவில் மட்டும்தான் வந்து போர் வீரர்களை வச்சுக்குவார். குதிரைப்படை காலாட்படை என்ன ரெண்டாக பிரிச்சிருக்காரு. ஸோ குதிரைப்படை வந்து நிறையா இருக்கும், பட் காலாட்படையில் இருக்க சேனை வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, அதாவது ஊசிப்படை அப்படின்னு சொல்லிடுவாங்க, முதல்ல நிற்கக்கூடிய இருக்கிறவங்களெல்லாம் ஊசிப்படை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இடையணிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை வச்சுருவாங்க. அந்த இடையணிப்படை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய படை. அதுக்கடுத்து வந்து கடையணிப்படை அப்படிங்கிற மாதிரி, அதாவது கடைசியில் நிற்கிறவங்க இறுதி அணிப்படை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி மூணாக பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த ஊசிப்படையான முதலணிப்படையை வந்து ஒரு அட்டாக்கு அனுப்புவார். இப்போ ஏதாச்சும் ஒரு ராஜ்யம் இருக்குன்னா அதை கைப்பற்றதுக்கு ஊசிப்படையை அனுப்புவார். எந்த காலத்தில் அனுப்புவார் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இந்த மாதிரி மூணு அணியாக பிரிக்க வச்சு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து அவங்கள மாற்றிடுவார், வேறு எதுவுமே அவர் பண்ண மாட்டார். ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஊசிப்படை முதலணிப்படை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து அதாவது பனங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, நுங்கு இருக்கு இல்லையா, அந்த நுங்கு மட்டும்தான் சாப்பிடணும் அவங்க. ஸோ அப்படி சாப்பிட்டே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கப்படுத்திடுவார். அண்ட் தென் இடையணி படை அப்படின்னு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் சாப்பிடணும். அண்டு கடையணி படை அதாவது இறுதி அணிப்படை என்ன பண்ணணும் அப்படின்னா, பனங்கிழங்கு மட்டும்தான் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி மூணு அணியாக பிரித்து அவங்களுக்கான சாப்பாடு முறையும் வகுத்துருவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது நுங்கு காய்க்கும் அந்த சீசன் வரும் இல்லையா, ஸோ அந்த சீசன் அப்போ என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, முதல் படையை அனுப்பிச்சிடுவார். ஸோ அங்கே போயிட்டு வந்து சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு போருக்கு போகணுன்னா ஒரு சமயக்காரர் ஒரு சாப்பாடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு போகணும். ஆனால் இவங்களுக்கான ஃபுட்டுலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்டை உருவாக்குனதுனால, ஸோ அவங்க வந்து அந்த நுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே போதும், அவங்க சர்வை பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மற்ற சாப்பாடு அப்படிங்கிற விஷயம்லாம் தேவையில்லாதது. அதனால மற்ற அந்த போர் ஏற்படுறதுனால சுற்றி இருக்க மக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மக்கள் அதாவது நான் போய் ஒரு போர் பண்ணி ஒரு நாட்டை பிடிக்க போகிறேன், அந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து பஞ்சத்தினாலேயோ சாப்பாட்டுக்கோ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடியே தீர்மானித்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி வகுத்துருக்காரு. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபுட் ஹேபிட் இருக்கிறதுனால அவங்க அந்த பணம் அப்படிங்கிறது வந்து அந்த பனங்கிழங்கு பனங்கண்டு பனைமரம் அப்படிங்கிறது சோழர் காலத்தில் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் நிறையா இருந்ததுனால அதவே அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார்.
ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, எப்படிப்பட்ட ஒரு அரசனாக இருந்தால் எதிரி நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கூட நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைப்பாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, எதிரி நாட்டில் இருக்க மக்கள் எனக்கு எதிரி கிடையாது, அந்த அரசன் தான் எனக்கு எதிரி, அந்த அரசன் தப்பு பண்ணாலும் அந்த அரசன் தான் எனக்கு எதிரி அப்படிங்கிறத தீர்மானித்து பண்ணவர் தான் யார் அப்படின்னா நலங்கிலி. அதனால தான் அவர் பேர்லேயே நலம் இருக்கோ என்னமோ தெரியலை. ஸோ அந்த நலங்கிள்ளி அப்படிங்கிறவருடைய மாரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அவருடைய கதை. இதெல்லாம் வந்து கரிகாலரை பற்றி பெருசாக படித்த நம்ம வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி இவங்கெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ யாருடைய பையன் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். ஆனால் இப்போ என்ன தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு, கரிகாலருடைய பையன் தான் நலங்கிள்ளி அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணுவீங்க, ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல மறந்த கதை. என்னென்ன எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல மறந்த கதை. இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஐம் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.